அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து தமிழ் பத்தாம் வகுப்பு இலக்கணம் தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் சரியா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைன்த்து எயித்து சிக்ஸ்த்து அப்படின்னு சொல்லி நம்ம போகலாம் ஏன்னா தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்றது இப்போ அதிகமாக இருக்குது புது சிலபஸ் படி பார்க்கும்பொழுது நூறு மார்க் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க குரூப் டூக்கு அப்படி இருக்கும்போது தமிழில் வந்து முப்பது முப்பத்தி மூணு கொஸ்டின் ப்ளஸ் ஒன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இலக்கணத்துலேருந்து தான் வருது சரியா அப்போது தமிழில் வந்து மூணில் ஒரு பங்கு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இலக்கணம் தான் வரும் நிறைய பேருக்கு இலக்கணம் வந்து ரொம்ப ஒரு பயமான விஷயமா இருக்குது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலக்கணம் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கணத்தில் கஷ்டமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஓகேவா உங்களுக்கு இலக்கணம் பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து வாங்க ஓகேவா இல்லை நீங்கள் ஃபிஃப்த்துலேருந்து கூட வரலாம் அந்த அளவுக்கு வந்து சி சின்ன கிரேட்லேருந்து பெரிய கிரேடுக்கு போகும்போது உங்களுக்கு இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் இல்லை எனக்கு இலக்கணம்லாம் வந்து பார்த்தாலே புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டென்த்துலேருந்து போங்க ஏன் அப்படின்னா அதில் தான் நம்மளுக்கு நிறைய போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகுது அதனால் நம்ம டென்த்துலேருந்து நம்ம நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தைரியமாக நிறைய படிக்கலாம் சரியா ஆனால் நீங்கள் இலக்கணம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தமிழில் வந்து இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் ஃபோருக்கும் தமிழ் அப்படின்றதுனால நான் தமிழ் படிக்க வரேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இதை பார்க்க வேண்டாம் சரியா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சிக்ஸ்த்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும் டக்குன்னு இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி தெரியும் சரியா இலக்கணம் ரொம்ப 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 முக்கியமானது அதை படிக்கும்பொழுது சில விஷயங்களை மட்டுந்தான் நம்மளால மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் மற்றபடி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா போதும் தான் இருக்கும் சரியா உங்களுக்கு எதெல்லாம் மனப்பாடம் ஆகணும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த எழுத்து ஒரு மொழி இதெல்லாம் வந்து கண்டிப்பா மனப்பாடம் ஆகணும் வேற வழியே கிடையாது ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா பஸ்ட் பாருங்க மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் சரியா இலக்கணம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மொழி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து தெளிவாக பேசணும் எழுதணும் இது எதுக்குமே எல்லாம் யார் யூஸ் பண்ணுவானையோ அப்படின்னா இலக்கணம் தான் வந்து இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா அது மட்டும் இல்லாமல் ஒரு மொழியில என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத அதோட இலக்கணத்தை தான் நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேவா எழுத்து அப்படின்னும் பொழுது எழுத்தை வந்து நம்ம முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு ரெண்டு வகையா பிரிப்போம் சரியா எழுத்தை நம்ம எப்படி பிரிப்போம் முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிப்போம் முதல் எழுத்து என்னன்னு பிரிக்கலாம் அப்படின்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி பிரிப்போம் சரியா உயிர் எழுத்து அப்படின்னும் பொழுது ஆள்ல இருந்து அவ் வரைக்கும் ஒரு பன்னெண்டு எழுத்து மெய் எழுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் ஒரு பதினெட்டு எழுத்து சரியா இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா முப்பது வரும் சரியா அந்த முப்பது எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே சார்பு எழுத்துக்கள் சரியா சிம்பிளா சொல்லணும்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல சார்பு எழுத்துக்கள் பத்து இருக்கு சரியா அந்த பத்தையும் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்த்துலேருந்தே இருந்தே நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணதுனால ரொம்பவே ஈஸியா இருக்கும் என்னென்னு பார்க்கலாம் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படியே வந்து ஒரு ரைம்ஸ் பாடுற மாரி இதெல்லாம் ஒரு பத்து வாட்டி பாடிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது சரியா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு இதில் உயிர்மை அப்படின்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் சரியா உயிர்மைனா என்ன அர்த்தம் ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்து ஒரு எழுத்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் ப்ளஸ் க்கு வந்து என்னது அப்படின்னா க சரியா இப்படி உயிர்மெய் எழுத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக சொல்ல முடியும் ஆயுதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அக்கு அப்படின்றது தான் ஆயுத எழுத்து இதுக்கு வந்து இன்னொரு பேரெல்லாம் இருக்குது கேடயம் தனிநிலை அப்படிலாம் சொல்லுவோம் அக்கு வந்து எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா தலையிலேருந்து பிறக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அப்போ உயிர்மெய்ய ஆயுதமும் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது உயிரளப்படை ஒற்றளப்படை சரியா இதை வந்து நம்ம அளவடை அப்படின்ற ஒரே டாப்பிக்கில் இது ரெண்டுத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும் சரியா அளவடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம் அலவடைனா என்ன அர்த்தம் நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம பேசும்பொழுது நம்ம ஒருத்தவங்களை பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம தம்பியே கூப்பிடுறோம் அப்படின்னா தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம் ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்காரு இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் கோவமாலாம் கூட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா குழந்தைங்களா அம்மாவை அம்மா அப்படின்னு கூப்பிடாம அம்மா அப்படின்னு கூப்பிடுது இல்லையா அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அளவெடுத்தல் அப்படின்னு சொல்றோம் சரியா அப்போ பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது ஓகேவா அளபெடுத்தல் எதுக்காக பயன்படுது அப்படின்னா உணர்வுக்கு அடுத்தது இனிய ஓசைக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு அளபெடுத்தல் அப்படின்றது பயன்படுது இப்போ நம்ம அம்மா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் அம்மா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த வித்தியாசம்தான் வந்து என்னது அப்படின்னா அளவெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அளபடையில் ரெண்டு வகை இருக்குது ஓகேவா அலபடை அப்படின்னு கேட்டாலே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டு வகை தான் சொல்லணும் ஒன்று உயிரளபடை இன்னொன்று ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி சொல்லும் சில பேர் வந்து அலபடை அப்படின்னு கேட்டாலே மூணு அப்படின்னு சொல்லி தப்பாக போட்டுருவாங்க எக்ஸாமில் ஆனால் உயிரலப்படை தான் மூணு வகைப்படும் சரியா அளபடைன்னு புது தம்மியாக சாரி அளபடைன்னு சப் தனியாக கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு வகை தான் அதில் உயிரலப்படை தான் எத்தனை வகைன்னா மூணு வகை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் சரியா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து நம்ம அவசரத்துல டக்கு டக்குன்னு மறந்து ஏதோ ஒன்று பண்ணுறது சரியா சரி உயிரல என்ன அப்படின்னு பார்க்கலாம் செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிரெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் இதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரலப்படை எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பாட்டு எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஓசை குறையுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நிறைவு செய்யணும் அப்படி நிறைவு செய்ய தான் வந்து அலபடை அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஓகேவா அலபடை எதுக்கு வருது செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய வருது இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் சரியா சரி உயிரளபடை எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழிக்கு முதல்லையும் வரும் இடையிலையும் வரும் கடைசியிலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மொழின்னா என்னது ஒரு வார்த்தை சரியா ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கே மொழி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேர்டு மிடில்ல அல்லது அல்லது லாஸ்ட்லயோ எப்ப வேணாலும் வந்து என்ன பண்ணுவோம் உயிரலபடை சாரி அட அளபடை அப்படின்றது வருது சரியா அதுக்கப்புறம் இப்ப நம்ம அளபடை வந்துச்சு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பக்கத்துலேயே அதோட குரில் எழுத்து என்னது ஆ சரியா இது வரும் அதே மாதிரி அலபடை உயிரலப்படையில ஏழு குரில் எழுத்துக்கள் சாரி நெடிலெழுத்துக்கள் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அளபெடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஏழு அளபடை என்னென்ன சாரி ஏழு நெடில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துங்க ஆ இ ஐ ஓ அவு சரியா இது எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள் இந்த நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அளவெடுக்கும் அப்படின்னு பூக்கில கொடுத்துருக்காங்க ஓகேவா இது அளவெடுக்கும் போது எப்படி வரும் அதுக்கு பக்கத்தில் அதோட குரில் எழுத்து வரும் இப்போ ஆ வந்து நெடில் எழுத்து அப்படின்னா அதோட குரில் எழுத்து என்னது ஆ அதே மாதிரி ஈ வந்து நெடில் எழுத்து அப்படின்னா அதோட குரில் எழுத்து என்னது இ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஒரு நெடில் எழுத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குரல் எழுத்து அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஆக்கு ஆ வந்து இனம் அதுக்கு ஈக்கு ஈ வந்து இனம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்த நீங்கள் உயிரள நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் செய்யலில் ஓசை குறையும் போது வரும் மொழிக்கு முதல்ல இறுதியில் கடைசியில் மூணு இடத்துலையுமே வரும் அளவில் நீண்டு ஒழிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் நெடில் எழுத்துக்கு பக்கத்துல அதோட இன எழுத்தான குரில் எழுத்து வந்து வரும் அப்படின்னு சொல்ற விஷயம் நாலாவது அந்த ஏழு நெடில் எழுத்துக்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரியா அடுத்து உயிரளபடையில் மூணு வகை நம்ம பார்த்தோம் சரியா என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுள் இசை அலவடை சொல்லிசை அலபடை இன்னிசை அலவடை அப்படின்னு மூணு வகை இருக்கு சரியா செய்யுள் இசை அளபடை இன்னிசை அலபடை சொல்லிசை அலவடை அப்படின்னு சொல்லி எத்தனை வகை இருக்குது மூணு வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து செய்யுலிசை அலப்படை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு செய்யுள் எழு ஒரு பாட்டு எழுதுகிறோம் ஒரு திருக்குறளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு ஓசை குறையும் பொழுது அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு அலப்படை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அலப்படைக்கு பேர் என்ன அப்படின்னா செய்யுலிசை அலப்படை நல்லாவே நம்ம செய்யுள்ள எழுதுறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனால என்ன பண்ணோம் செய்யிலுசை அளபடை அப்படின்ற ஞாபகம் ரெண்டாவது விஷயம் இதுக்கு இன்னொரு பேர் இசை அளபடை அப்படின்னு சொல்லி ஒரு இசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுக்கிறதுனால இது என்னது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு இசை வந்து குறையுது அதை நிறைவா வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அளபடையே போடுறாங்க அதனால இதுக்கு பேர் என்னது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம சொன்னோம் இந்த உயிரளபடை வந்து மொழிக்கு முதல்ல இறுதியில் கடைசியில் கடைசி நடுவில் எல்லா இடத்துலையுமே வரும் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓ ஓதல் இதில் தான் அளபடை அப்படின்றது வந்திருக்கு ஓ அப்படின்றது என்னது ஒரு நெடில் எழுத்து அது பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரு குரில் எழுத்து அப்போ நெடில் எழுத்து பக்கத்தில் ஒரு குரில் எழுத்துல் அப்படின்றது வந்திருக்கு சரியா ஓதல் அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே என்ன படுத்துருக்காங்க ஓ ஓதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஓதல் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் ஓதல் அப்படின்னு

மொழி இறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல படா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா படா அப்படின்னும் பொழுது இந்த ஆக்கு பக்கத்துல இன்னொரு ஆ வந்திருக்கு இது வந்து கடைசியில வந்திருக்கு அதனால மொழி இறுதி அப்போது மொழிக்கு முதல் இறுதி கடைசி நடுவில் ரெண்டு மூணு இடத்துலையுமே வருது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து செய்யிசை அலபடை ஓகேவா செய்யலிசாரி செய்யிசை அலபடையில பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹிண்ட் என்ன அப்படின்னா ஆலை வந்துருக்கு இப்போ வந்து இங்கே பாருங்க இங்கேயும் ஆருக்கு இங்கேயும் ஆறுக்கு அப்புறம் இருக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பொதுவாக வந்து ஆ வந்துச்சு அப்படின்னாலே இங்கே செய்யுசை அலப்படையை போட்டுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் என்னது இசை நிறை அலபடை அப்படின்றது போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இன்னிசை அலபடை இது ரொம்பவே ஈஸியானது சரியா இன்னிசை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல இசை அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு செயல் எழுதுகிறோம் அந்த செயலில் வந்து ஓசையெல்லாம் எதுவுமே குறையில நல்லா தான் இருக்கு ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு நல்லா கேட்கணும் நல்ல ஒரு மியூசிக் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல ஒரு அளபடையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம் சரியா அங்கே இசையை நிறைவு பண்ணுறதுக்காக அளபடையை யூஸ் பண்ணோம் இங்கே வந்து நல்ல இசை வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இன் யூஸ் பண்ணுறோம் சரியா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு படிச்சு பாருங்க இதுல எந்த இடத்துலையுமே ஓசை குறையாம இருக்கு சரியா ஆனாலும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்ற ஒரு இனிய ஓசைக்காக என்ன பண்றாங்க அலப்படையை யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி அலப்படை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இன்னிசை அலபடை அப்படின்னு பேர் சரியா இதுல பொதுவா என்ன வரும் அப்படின்னா ஊ வந்து வரும் இன்னிசை அலபடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊ வந்திருக்கும் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்லிசேலப்படை இதுதான் நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியது நோட் பண்ணி வைக்க வேண்டியது சரியா ஒரு செய்யுள்ள பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுக்கிறதுக்கு பேர் சொல்லிசேலப்படை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சொல் இன்னொரு மீனிங்க்கு மாறுது அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சொல் வந்து மாறுது அப்படின்றதுனால இதை சொல்லிசேலப்படை அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உள்ளேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்யுள்ள வந்து கொடுத்துருக்காங்க இதில் உர நசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நசைனா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அது வந்து என்னது ஒரு பெயர் சொல் ஓகேவா ஆனால் அது வந்து நசை ஈ அப்படின்னு மாறும்பொழுது அது என்னவா மாறுதுன்னா வினை அடையாக மாறுது ஓகேவா அப்போ ஒரு பெயர் சொல் வினை அடையாக மாறுதுனால இது வந்து ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறுது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி சொல் வந்து மாறும்போது இதை என்ன பண்ணலாம் சொல்லி செயலப்படை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லிசேலப்படல பொதுவாக வந்து என்ன வரும் அப்படின்னா ஈ அப்படின்ற வேர்டு வந்து சரின்ற லெட்டர் வந்து நம்மளுக்கு வரும் சரியா நசைனா என்னது விருப்பம் இது கூட நம்மளுக்கு நிறைய வாட்டி குரூப் ஃபோர்லேயே கேட்டிருக்காங்க நசைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நசைனா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல விரும்பி அப்படின்ற டேர்மில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க விரும்பி உள்ளம் துணையாக சென்றார் அப்படின்ற மாதிரி சரியா அதனால ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரும் திரியுது தெரிஞ்சிருக்கு இல்லையா ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா திரிந்து அளவெடுக்கிறதுக்கு என்னது சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த மூணு விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது அளபடை வந்து தான் பிரிப்பாங்க உயிரலப்படையை தான் என்னவா பிரிப்பாங்க மூணா பிரிப்பாங்க செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது இசை நிறை அலவடை சரியா அதுக்கப்புறம் இனிய ஓசைக்காக இன்னிசை அலப்படை சொல்லில் மாற்றம் ஏற்படுது பயர் சொல் எச்சு சொல்லா மாறுது அப்படி சொல்லு மாறும்பொழுது என்னது சொல்லிசை அலப்படை ஓகேவா செய்யுள் இசை அளவடையில் பொதுவாக வந்து வரும் சில டைமில் ஓ வரும் சரியா இன்னிசை அலப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வரும் ஊ வரும் சரியா அதுக்கப்புறம் சொல்லி செய் ஈ வரும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒற்றலப்படை உய் அலப்படையில் இன்னொரு டைப் என்னது ஒற்றலைப்படை ஒற்று அப்படின்னும் பொழுது புள்ளி வச்சை எழுத்து நம்ம பொதுவாக சொல்லுவோம் இது கூடவே இங்கே நீங்கள் என்ன எழுத்துக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னா அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்தையும் சேர்த்துக்கணும் சரியா ஒற்றலப்படையில் செய்யுள்ள எங்கெல்லாம் குறையுதோ அங்கே ஒரு பத்து மெய் எழுத்துக்கள் ஓகேவா அளவு அந்த பத்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னா அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒற்றலபடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பத்து மெய்யெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு ஈ இல்லு இல்லு ஓகேவா இந்த பத்து எழுத்துக்களும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒற்ற எழுத்துக்கள் அளபெடுக்குது அது கூடவே அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளபெடுக்குது மொத்தமா ஒரு பதினோரு எழுத்துக்கள் அக்கு சேர்த்தீங்கன்னா பதினொன்னு அக்கு சேர்க்கல அப்படின்னா என்னது பத்து எழுத்துக்கள் அலபடை வரும் ஒற்றளப்படையில சரியா எக்ஸாம்பிள் பாருங்கள் எங் இறைவன் எக்கிளங்கிய கையராய் இன்னுயிர் அப்படின்னு சொல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இங் அப்படின்ற ஒற்றை எழுத்து அளவெடுத்துருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு எங் இலங்கிய கையராய் அப்படின்ற இன்னுயிர் அப்படின்ற இடத்துல வந்து இக் அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்து அளவெடுத்து வந்திருக்கு சரியா அடுத்த முக்கியமான விஷயம் அலபடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நெடில் எழுத்துக்கு மாத்திரை வந்து ரெண்டு சரியா அது கூடவே ஒரு குரில் எழுத்தும் வரும் மொத்தமாக அலபடைக்கு மாத்திரை வந்து மூணு சரியா நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அளபடைக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று மாத்திரை ஓகேவா ஒரு நெடியில எழுத்து அது கூடவே ஒரு குரில எழுத்து வர்றதுனால உயிரளபடைக்கு மூன்று மாத்திரைகள் ஒற்றளபடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒற்றுக்கு வந்து அரை மாத்திரை சரியா அது கூடவே இன்னொரு ஒற்று பொழுது நம்மளுக்கு மொத்தமாக ஒரு மாத்திரை அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு கிராமர் டாபிக் எடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனா அப்படின்னா டிஸ்கன் டிஸ்லைக் பண்ணுங்கள்